வணக்கம், நான் மனோபாலா. நான் மனோஜ். நாங்கள் வந்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியப்பட்டியிலிருந்து வரோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஹுண்டாய் மோட்டார் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா அவங்களு தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்கள் காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி கண்டெஸ்ட் நடக்குது அப்படின்னு மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணதில் வந்து அவங்க எங்கள்கிட்ட சொன்னதை வரைக்கும் 500 ஐடியாவுக்கு மேலே வந்துச்சு இதில். ஸோ அதில் வந்து 24 ஐடியா வந்து செமிஃபைனலிஸ்ட்டுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் 12 ஜோனலாக 2 நடந்துச்சு. நாங்கள் 2 ஜோனலில் போய் டெல்லியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். டெல்லியில் தான் நடந்துச்சு செமிஃபைனல். ஸோ அது செமிஃபைனல் ஜோனல் 2 எங்களுக்கு நாங்கள் அதில் செலக்ட் ஆகி இப்போ ஃபைனல் இங்கே வந்து நிற்கிறோம் சென்னையில். ஸோ இதுலேயுமே நல்லா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஹுண்டாய்க்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறோம். நன்றி. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஹுண்டாயிலேருந்து நாங்கள் செலக்ட் ஆனதுனால ஃபைனலிஸ்ட்ல நிற்கிறதுனால இந்த இடத்துல எங்களால் நிற்க முடியுது. ஸோ அதனால் மெயினாக வந்து ஹுண்டாய்க்கு வந்து ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து வியரபிள் ப்ரீநாட்டல் மானிட்டரிங் டிவைஸ். ஸோ உங்கள் ப்ரெக்னன்சி வந்து கர்ப்ப காலத்தில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக எங்கள் ப்ராப்ளம் வந்து எங்கள் விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஹார்ட் ரேட்னு சொல்லுவாங்க, எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயம்னு சொல்லுவோம். ஆனால் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து அவங்க இருக்கிற டைம்லேயே வந்து எப்படிலாம் வந்து அவங்க சால்வ் பண்ணலாம், வீட்டிலேருந்து எப்படி வந்து அவங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா மெயினாக நாங்கள் எடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி பீப்புள் ஓகே, ஆனால் வந்து வில்லேஜ் சைடில் உள்ள பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சசபிள் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதாக இருக்கட்டும், அந்த செலவாக இருக்கட்டும், வெளியில் போய் சிடிஜி செலவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக தான் இருக்குது. அவங்களால வந்து எல்லா டெய்லியும் வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அதனால தான் வந்து எங்கள் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். எங்கள் ப்ராஜெக்டோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான். வீட்லேயே அவங்களால வச்சு அவங்களால வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ரேட், அவங்க குழந்தையோட ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், மதரோட ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், அது ரெண்டையும் நாங்கள் வந்து பார்க்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ரேட்டு. ஸோ அந்த ப்ரீத்திங் ரேட், ஏன்னா வந்து நிறைய விஷயம் நாங்களே கேள்விப்பட்டிருந்தோம். ஏன்னா வந்து அந்த எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து அவங்க குழந்தை வந்து வயிற்றில் இறந்து போயிருக்கு. 5 கழிச்சு தான் வந்து அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா வந்து அவங்க அவங்களுக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கும்போது தான் வந்து அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க, அப்போ அந்த விஷயம் தெரியுது. இதுவே அவங்க வீட்லேயே வந்து அவங்க அந்த டெக்னிக் இருக்குது, அந்த வீட்லேயே வந்து அவங்க ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வீட்லேயே கூட அவங்க அக்சஸ் பண்ணி குழந்தை இறந்து போனது அப்போ கூட அவங்களால தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் அந்த விஷயம் இல்லாதனால தான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ் இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து சிடிஜி டெஸ்ட்டு, டாப்ளர் சவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வந்து 1 இருக்கவோ இல்லை வந்து 2 இருக்கவோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு எடுப்பாங்க. ஸோ ஆனால் அதோட காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1,500 2,000 வரைக்குமே ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து மாறும். இப்போ நாங்கள் மதுரைன்னு வரும்போது வந்து 1,500 மேலே தான் அது வந்து வருது. ஸோ என்ன தான் ஒரு கர்ப்ப காலகட்டத்தில் உண்மையிலேயே கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ எங்கள் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 காஸ்ட்டை நாங்கள் இந்த டிவைஸை கொடுக்குறோம் அப்படின்ற போது 10,000 கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஆனால் நாங்கள் அடிஷ்னலாக நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இந்த டிவைஸ் அப்படின்ற போது இதுவும் கண்டிப்பாக இது குறையும். அதே மாதிரி இப்போ நம்ம ரூரல் சைடில், நம்ம கிராமத்து சைட்லாம் நம்ம பார்க்கும் போது நிறையா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் அவைலபிளிட்டி இருக்காது. நிறையா தூரம் அவங்க கடந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும். அங்கே வந்து அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க, பால்வாடி. அந்த மாதிரி கிராம சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து ப்ரெக்னென்ட் லேடியை மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுருப்பாங்க, நர்சஸ்லாம் அந்த இடத்துல வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ப்ராடக்டை கொடுக்கும் போது 10 20 வரைக்குமே இந்த காஸ்ட்டு அவங்க எல்லாத எடுத்து முடிஞ்சு அவங்களால மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து மற்ற இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் எங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் இது. இல்லை இது வந்து 4 பேராமீட்டர்ஸ் பார்க்குது. ஒன்று அதாவது கர்ப்ப பெண்மணியோட ஹார்ட் ரேட்டு, குழந்தையோட ஹார்ட் ரேட்டு பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு இப்போ பிரசவ வலி வருது பார்த்தீங்களா, பிரசவ வலி வருது வந்து எப்படி வருது, அது எந்த ஒரு காரணத்தினால வருதுன்ற அதை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன். அது போக வந்து நம்ம குழந்தையோட ப்ரீத்திங் மூமெண்ட்ஸையும் அது பார்க்குது. கேக்கு புரியல. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் விக்னேஷ். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் விசேஷாத்ரி. நான் வந்து சாராம் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இவன் வந்து விஐடியில் பிஇ இசிஇ படிக்கிறான். நாங்கள் வந்து இந்த எங்கள் ப்ராஜெக்ட் என்ன வந்து சோலார் பேனலோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எங்கள் பேனல் நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சு சாதா இதில் வந்து வர கரண்ட்டை விட எங்களோட ப்ராடக்ட் வச்சு பண்ணால் கரண்ட் நிறைய வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம்.
இந்த நாங்கள் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹூண்டாய் மோட்டர் இந்தியா நடத்துகிற இந்த ஹெச் சோஷியல் கிரியேட்டர் காம்படிஷனுக்கு தேங்க் பண்ணணும். இவங்க வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மென்டார் பண்ணி ஹெல்ப் பண்ணலன்னா இந்த ப்ராஜெக்டை எங்களோட ஐடியா வந்து இந்த இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டாக டெவலப்பே பண்ணியிருக்க முடியாது. அவங்க அவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு மென்டார் அசைன் பண்ணி அவங்க நீங்கள் ப்ராஜெக்டை எப்படிலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை எல்லாத்தையும் கைட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. இதில் ஜெயிச்சா 15 lakh சீட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் கைட் பண்ணி அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த சோலார் ப்ராஜெக்ட் தானே எந்த இடத்துல நீங்கள் அதை ஃபிட் பண்ணி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் சோலார் பேனல் எடுத்திங்கன்னா நிறைய இடம் எடுத்துக்கும், எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். 23% தான் எஃபிஷியன்சி ஜென்ரல் அந்த டெஸ்ட் கண்டிஷன்லாம் இல்லாமல் வெளில வந்தால். எங்களது எடுத்திங்கன்னா அந்த எஃபிஷியன்சி வந்து தியரிட்டிக்கலாக 4 times அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதாவது சோலார் பேனலில் வச்சுருக்க ஏரியா வந்து குறையும். கம்மியான ஏரியாவில் அதிகமான அவுட்புட் வர மாதிரி வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நார்மல் காஸ்ட் பர் ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க இண்டஸ்ட்ரி காஸ்ட் பர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 45 rupees பர் வாட்டு இதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு விற்கிறது. எங்களது பார்த்திங்கன்னா சோலார் பேனலோட ப்ரைஸும் எல்லாத்தையும் ஃபேக்டர் பண்ணி பார்த்திங்கன்னா வெறும் 20 rupees தான் வரும். அது வந்து கிலோவாட் ஹவராக பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து 3 rupees பர் யூனிட் விற்றாங்கன்னா எங்களுக்கு வந்து 1 rupees அதை விட கம்மியாகவே வரும். இல்லை அப்படி இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட் வந்து அதே இப்போ ஒரு கிரவுண்டுக்கு வந்து சோலார் பேனல் செட் பண்ணுறாங்கன்னா அது வந்து எங்களால் கால் கிரவுண்ட் லெவல்லேயே அதே அளவான அவுட்புட் வர மாதிரி எங்களால் அந்த அந்த மாதிரி எங்கள் ப்ராஜெக்ட் வந்து அந்த கால் கிரவுண்ட்லேயே வந்து அவ்வளோ அவ்வளோ பவர் அவுட்புட் வர மாதிரி பண்ண முடியும். வணக்கம். மனித குலத்திற்கான முன்னேற்றம் சமுதாய மேம்பாட்டிற்கான தொடர்ச்சியான முயற்சியாக ஹுண்டாய் மோட்டார் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் இந்த எச் சோஷியல் கிரியேட்டர் என்ற முயற்சி ஒரு புதிய முயற்சி ஆகும். இது மிகச்சிறந்த சிறப்பான ஒரு முயற்சியானது. ஆரோக்கியம், சுற்றுப்புற சூழ்நிலை முன்னேற்றம், சாலை மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு, தூய்மையான இந்தியா போன்ற துறைகளில் இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட 150 கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணாக்கர்களின் புதிய யுக்திகளையும் யோசனைகளையும் தேர்ந்தெடுத்து அவற்றில் சிறப்பானவற்றிற்கு நல்ல வழிகாட்டுகள் மூலமாக சிறப்பான வல்லுநர்களின் உறுதுணையோடு மிகச்சிறந்த திட்டங்களை உருவாக்கி அவற்றை செயல்முறைப்படுத்துவதற்கு ஆதரவு செய்து இந்த திட்டங்களின் மூலமாக நமது சமுதாயம் மற்றும் மக்கள் மேம்பாடு அடைவதற்கு தொடர்ச்சியாக உதவி செய்யும் ஒரு வழிமுறையாக இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த முறையில் ஹுண்டாய் மோட்டார் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் மக்கள் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். வணக்கம்.